டெல்லியில் அந்த பொண்ணு தப்பாக ட்ரெஸ் போட்டதால் தான் அந்த நிலமை வந்துச்சு அப்படின்னு சொன்னானுங்கல்ல, அதுவும் உள்ளே இருக்குது. இது இன்ஸ்டிடியூஷன் ரிலேட்டடாக சேர்மேன் தப்பு பண்ண மாதிரி காமிக்கிறாங்க, அதனால் அந்த கேஸும் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய கேசஸ் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயங்களை வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீமதி கேஸ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸ்டாக வருது. கடைசியில் வந்து ஒரு ட்விஸ்ட்டும் வருது படத்தில், அது நான் ரிவீல் பண்ண முடியாது. அந்த ட்விஸ்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து அவங்க கேஸோட ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்றது. இது மோஸ்ட்லி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க, அது நமக்கு எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட்டு நிறைய ரிசர்ச் பண்ணி உள்ளே ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ பொண்ணுங்க வந்து குடும்ப சூழ்நிலைக்காக ஊர்லேருந்து வேலைக்கு வராங்க, சென்னைக்காக இருந்தால் சரி எங்கேயா இருந்தாலும் சரி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுறாங்க, குடும்ப சூழ்நிலைக்காகவும் வருமானத்துக்காகவும் அவங்க வந்து அதுக்கு அப்படியே இது பண்ணிக்கிறாங்க. ஆனால் பொண்ணுங்க வந்து ஸோ அதை வந்து தப்புன்னு சொல்லி, ஸோ இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை அடுத்தடுத்த வேலைக்கு போயிட்டு இருக்கணும், அதுக்கே நல்ல சேலரி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற இதுக்கெல்லாம் நம்ம அனுசரித்து போனோம்னா அது நமக்கு வந்து அசிங்கம்தான். பட் ஆனால் பொண்ணுங்க எல்லாமே அதை உண்மையாக சொல்லி, ஏன்னா இதுதான் நமக்கு வேலைன்னு கிடையாது, பழைய இடத்துல நமக்கு வேலை இருந்து தான் இருக்குது. ஸோ எங்கே வேணாலும் நம்ம சம்பாதிக்கலாம், அதனால் உண்மையை எல்லாத்துலேயுமே சொல்கிறது பெஸ்ட்டு தலைவா. இல்லை கம்ப கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கான பணம் தான் இது, பெண்கள் எல்லா பெண்கள் பார்க்க முடியாது. பணம் உள்ளவங்க தப்பு செஞ்சுட்டு மறைச்சிடறாங்க, அதை வெளியே கொண்டு வரக்காண்டி பண்ணியிருக்காங்க, பணம் தான் இருக்குது. ஆ படம் பார்த்தோம், நல்லா தான் இருந்தது, எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் அந்த படம். இல்லை எல்லாரும் அந்த உமன் வந்து எப்படி இருக்கணும், எப்படி வந்து மற்ற பிரச்சனைலாம் எப்படி சொல்லணும் அப்படின்றது படம் எல்லாம் பார்க்குற மாதிரி தான் இருந்தது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க இந்த படத்தை, மாஸ் என்ட்ரி ட்விஸ்ட்லாம் இருந்தது அந்த படத்தில், ரொம்ப நல்லா தான் இருந்தது. பார்க்குற மாதிரி தான் எல்லாரும் வந்து பார்க்கலாம் இந்த படத்தை, என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆ பார்க்கலாம், மறுபடியும் டிக்கெட் கொடுத்தாலும் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் படம். 25 மினிட்ஸில் வந்து ஸ்கூலு பிடி சாரு ஜாலி பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் என்டர்டெயின்மெண்ட்லாம் அந்தளவுக்கு இல்லை, எல்லாமே ஒரு ஹராஸ்மெண்ட் பேஸ் பண்ணி போகிறதால நமக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் அதில் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு வர முடியாது, காமெடி எடுத்துகிட்டு வர முடியாது. செகண்ட் ஹாஃபில் தான் ஒரு ஃபைட்டே இருக்குது, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபைட்டே கிடையாது. ஃபஸ்ட் ஹாஃப் இன்டர்வல் சீன் வந்து சூப்பராக இருக்கும், அந்த சீன் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் போகிறது எல்லாமே அந்த ஒரு ஹைப்பு தான், ஹைப்பு ஒன்று ஒன்றா என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு ஹைப்பில் எடுத்துகிட்டு. இதே மாதிரி ஸ்டோரி அவங்க செலக்ட் பண்ணாங்கன்னா ஆரியானா கண்டிப்பாக முன்னே வந்துடுவாங்க. ஸோ இந்தமாரி நம்ம இந்தியாவிலேயும் பல பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது, எல்லாமே வேலைக்கு போகிறாங்க பட் அவங்க சாருங்க பிரின்சிபால் எல்லாத்துக்குமே அவங்க இது பண்ணாமல் வந்தியாக போயிடுறாங்க. இதில் என்ன ஒன்றுனா பொண்ணுங்க எல்லாமே தைரியமாக சொல்லணும், எங்கே வந்து கேட்டாலும் அந்த உண்மையை சொல்லணும். ஆனால் அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்காக பணிச்சு போய் ஸோ உண்மையை வந்து சொல்லாமல் விட்டுறாங்க, தனக்குள்ளே எங்கடா வெளியில் சொன்னோம்னா மானம் போயிடும் அப்படின்னு சொல்லி பொண்ணுங்க எல்லாமே உண்மையை எங்கேயுமே சொல்கிறதில்ல. ஆனால் எங்கே போனாலுமே சரி தப்பு நடந்துச்சுன்னா பொண்ணுங்க வந்து உண்மையை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் பாதி பொண்ணு என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்கு உடந்தையாக போய் வந்து ஸோ அவங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளேயே ஈடு பண்ணிடுறாங்க. ஆனால் இந்த பொண்ணு மாரியே ஸோ இந்தியாவில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே இந்தமாரியே உண்மையை சொன்னாங்கன்னா நாட்டில் வந்து இந்தமாரி பிரச்சனை எங்கேயுமே வராது தெளிவா. பெண் குழந்தைகள் இருக்கிறவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா ஹராஸ்மெண்ட்டுன்றது எல்லாருக்குமே நடக்கிற விஷயம் இல்லைன்னாலும் மற்றவங்களுக்கு வந்து அது தெரியப்படுத்தினா நமக்கு மானக்கேடு அப்படின்னு நினைக்காம அதுக்கான நீதி வாங்கணும் அப்படின்றத வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வந்து வெளியே தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்களோ, வெளியே தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்களோ, இதில் வந்து அந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது வெளியே தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்கன்னா அந்த பொண்ணே போயிடுச்சு, இதுக்கு மேலே தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ரெண்டு மூணு டைலாக்ஸ் இருந்துச்சு. அது வந்து எல்லாருமே பார்க்கணும், ஏன்னா ஹராஸ்மெண்ட்டுன்றது சின்ன விஷயம் கிடையாது. இவங்களை ஒருத்தன் வந்து இது பண்ணிவிட்டு அவன் ஜாலியாக இருக்கான் அப்படின்றத எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அதாவது வெளியே தெரிஞ்சால் மான பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது வந்து படம் பார்த்தாங்கன்னா உங்களுக்கு சிறுபால் அடிச்ச மாதிரி இருக்கும். அது வந்து படத்தில் காமெடி எதுவுமே இல்லை சார், ஒரு இதாகவே கொண்டு போயிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காரு சார். அது அது கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காங்க ப்ரோ, அது வந்து யாருமே ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாமல் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சீன் வந்து கிளைமேக்ஸில் இருக்குது. அதில் கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஷாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல், ஏன்னா அவர் கடைசியில் தண்டனை கொடுத்துட்றாங்க, அவ்வளோதான் முடிஞ்ச மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுத்து ஏதாவது பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு அவ்வளோதான். கண்டிப்பாக சொன்னால் அந்த லாஸ்ட்டு சீனில் வந்து அந்த பொண்ணு உண்மையாக சொன்னது தான் ட்விஸ்ட்டு பக்காவாக. இதேமாரி நாட்டில் இருக்க எல்லா பொண்ணுங்களுமே சொன்னாங்கன்னா பக்காவாக இருக்கும், எந்த இதுக்கும் இதாக போகாமல் ஸோ பக்காவாக உண்மையாக சொன்னால் செம்மையாக இருக்குதுல்ல. படத்தில் என்ன புரிஞ்சதுன்னா ஒரு உமன் வந்து இந்த பல தடைகளாக வந்து சொல்லிக்காம வீட்டில் சொன்னால் அவங்க வந்து வெளியே சொல்லுவாங்க அப்படின்னு இல்லாமல் இந்த படம் வந்து அந்த மாதிரி தான் அந்த அந்த கான்செப்டில் வந்து எப்படி வந்து வெளியே கொண்டு வரணும் சொல்லணும், நம்ம வந்து போய் ஏதாவது ஒரு தப்பு நடந்ததுன்னா போய் வந்து இது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கதை இந்த இது இருந்தது. ஆ அப்பா மீசை முருகு படத்தை பார்த்த மாதிரியே இருக்குது.
அது லவ் ஸ்டோரி இருந்துச்சு, இல்லை கொஞ்சம் லவ் ஸ்டோரி கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க, ரொமான்ஸ் அந்த அளவுக்கு இல்லை, கரெக்டான இதாக கொடுத்துருக்காங்க. தகவல் நானே வீட்டுக்கு தெரியாமல் தான் வந்துருக்கேன். நல்லா தான் இருக்குது பிரதர், லேடிஸ் சென்டிமெண்ட் நல்லா தான் இருக்குது. ஓவரால் எல்லாமே படம் நல்லா தான் இருக்குது. இல்லை இல்லை நல்லா தான் இருக்குது. ஒர்த்து தான். நீங்கள் ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா அந்த பொண்ணு இறந்தப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும்னு கிடையாது, உயிரோடு இருக்கும் போதே நீதி கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. யாரும் பார்க்க வேண்டிய படம் உமன் எம்பவர்மெண்ட். ஆதியோட கேரக்டர்லாம் செம்மையாக இருந்ததுல, சூப்பர். குடும்பத்தோடு வந்த படம் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், இதில் செம்மையாக இருந்தது. இந்த சொசைட்டியில் இந்த தப்பான ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பானவங்க அப்படின்ற தாட் இருக்கிறவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வச்சுருக்காங்க.